முன்னாள் பிரதமர்கள் சரண் சிங், பி வி நரசிம்மராவ் மற்றும் பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படும் எம் எஸ் சுவாமிநாதன் ஆகியோருக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு பல்வேறு தரப்பினரும் வரவேற்பு தெரிவித்த நிலையில் விமர்சனங்களையும் எதிர்க்கட்சிகள் முன்வைத்து வருகின்றன. அந்த வகையில் தந்தை பெரியாருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில், பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும், பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், சமூக நீதி காவலர் வி பி சிங், காஞ்சிராம் ஆகியோருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் எனும் கோரிக்கையை நாடாளுமன்றத்தில் முன்வைத்துள்ளேன் என தெரிவித்திருந்தார். அவரது இந்த பதிவுக்கு பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி பதிலடி கொடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள பதிவில், நீங்கள் குறிப்பிட்டுள்ள மூவருக்கும் 10 வருடங்கள் ஆட்சியில் இருந்த உங்கள் கூட்டணி கட்சிகளான திமுக மற்றும் காங்கிரஸ் ஆட்சியில் பாரத ரத்னா விருது அளிக்காததை வன்மையாக கண்டிப்பீர்களா? சமூக நீதிக்கு எதிரானவர்கள் என்று கண்டனம் செய்வீர்களா? கூட்டணியை விட்டு வெளியேறுவீர்களா? அல்லது வழக்கம் போல் பதவிக்காக அதிகாரத்திற்காக இந்த மூவரையும் மறந்து கொள்கையை காற்றில் பறக்க விடுவீர்களா என தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓரிரு மாதங்களே உள்ள நிலையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றன. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியை எதிர்த்து எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஒருங்கிணைத்து இந்தியா கூட்டணியை உருவாக்கியுள்ளன. தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகியோர் இந்தியா கூட்டணியில் இருந்து விலகினர். மேலும் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணியில் இருந்து வெளியேறி பாஜக ஆதரவுடன் மீண்டும் ஆட்சி அமைத்துள்ளார். இந்த நிலையில் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ராஷ்டிரிய லோக் தளம் கட்சி இந்தியா கூட்டணியில் இருந்து வெளியேறியது. அக்கட்சியின் தலைவர் ஜெயந்த் சௌத்ரியின் தாத்தாவும் முன்னாள் பிரதமருமான சரண் சிங்கிற்கு மத்திய அரசு பாரத ரத்னா விருதை அறிவித்த நிலையில் அவர் இந்தியா கூட்டணியில் இருந்து விலகி பாஜக கூட்டணியில் இணைந்துள்ளார். இது இந்தியா கூட்டணிக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியதுடன் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் எண்பன் எண் மக்கள் யாத்திரை நிகழ்ச்சியில் பங்கேற்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பின்னர் செய்திகளை சந்தித்தார். அப்போது பாஜக அரசு தமிழகத்திற்கு திட்டங்களை அளிக்காததால் தான் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறியதாக எடப்பாடி பழனிசாமி கூறியது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அண்ணாமலை கூறியதாவது, ஏற்கனவே அண்ணாமலை தலைவராக இருப்பதால் கூட்டணியை முறித்துக் கொள்வதாக ஒரு அறிக்கையை அனுப்பினார்களே, கட்சி நிர்வாகிகளை வைத்து தீர்மானம் நிறைவேற்றி அறிக்கை கொடுத்தார்களே, அது உண்மையா? இப்போது கூறுவது உண்மையா என எடப்பாடி பழனிசாமியிடம் தான் கேட்க வேண்டும். அப்போது ஒன்று கூறி இப்போது ஒன்று கூறுவதால் அதிமுகவினருமே இது தொடர்பாக கேட்க வேண்டும் என கூறினார். மேலும் செல்லா காசுக்கெல்லாம் பதில் கூற முடியாது என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியது குறித்த கேள்விக்கு, 5 முறை அமைச்சர், 7 முறை எம்எல்ஏ என கூறுபவர்கள் காலை முதல் இரவு வரை எந்நேரமும் அண்ணாமலை அண்ணாமலை என தமது பெயரையே கூறி வருவதாக சாடினார். அதற்கு பதிலாக தமிழகத்தின் பிரச்சனைகளை பேசினால் பங்காளி கட்சி நிச்சயம் உருப்படும், இளைஞர் நலன்துறை இருப்பது உதயநிதியை பிரமோட் செய்வது என்பதற்காகவே ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் கொடுத்த 295 வாக்குறுதிகளையும் நிறைவேற்றியுள்ளோம் என அவர் தெரிவித்தார். அறுபடி வீடுகளில் மூன்றாம் படி வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் திருவிழா மற்றும் விசேஷ காலம் லட்சக்கணக்கான மக்கள் வருகை தருகின்றனர். அவர்களுக்கு திருக்கோவில் தேவஸ்தான நிர்வாகம் சார்பில் பஞ்சாமிர்தம், லட்டு, அதிரசம், முறுக்கு உள்ளிட்டவை தயாரிக்கப்பட்டு திருக்கோவில் ஊழியர்கள் வைத்து ஆங்கங்கே கடைகள் அமைக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தைப்பூச திருவிழா முன்னிட்டு தயாரிக்கப்பட்ட பிரசாதங்கள் அனைத்தும் பஞ்சாமிரதங்கள் விற்பனையாகாமல் தேக்கமடைந்துள்ளது. இதனை கோவில் நிர்வாகம் கண்டுகொள்ளாமல் தொடர்ந்து இரவு பகலாக விற்பனை செய்து வருவதால் கெட்டுப்போன பிரசாதங்களை பக்தர்கள் பணம் கொடுத்து விலைக்கு வாங்கி செல்லும் சூழல் ஏற்பட்டுள்ளது. கடந்த 26ஆம் தேதி தயாரிக்கப்பட்ட பஞ்சாமிரதங்கள் 15 நாட்களுக்குள் விற்கப்பட வேண்டிய நிலையிலும் லட்டு, முறுக்கு, அதிரசம் போன்ற பிரசாதங்கள் தயாரிப்பு தேதி இல்லாமலும் விற்கப்படுவதால் கெட்டுப்போன வாசனை அடிப்பதாகவும் பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் ஊழியர்கள் பக்தர்களிடம் பணத்தை திருப்பிக் கொடுத்துள்ளனர். பழனி உணவுத்துறை அதிகாரிகள் கோவில் நிர்வாகிகள் தயாரிக்கப்படும் பிரசாதங்களின் தரம் குறித்து உணவுத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆந்திராவிலும் தனது கூட்டணியை வலுப்படுத்த பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் முயற்சி மேற்கொண்டு வந்தனர். இது தொடர்பாக தெலுங்கு தேசம் கட்சியுடன் நடத்தி வந்த பேச்சுவார்த்தை இப்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு நேற்றைய முன்தினம் டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். இதனால் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் தெலுங்கு தேசம் கட்சி இணையக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சந்திரபாபு நாயுடு சந்தித்த நிலையில் நேற்று ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி டெல்லிக்கு வருகை தந்துள்ளார். நாடாளுமன்றம் வருகை தந்துள்ள ஜெகன்மோகன் ரெட்டி பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார். ஏற்கனவே மத்திய பாஜக அரசுடன் இணக்கமான உறவையை கையாண்டு வரும் ஜெகன்மோகன் ரெட்டி பிரதமர் மோடியை தற்போது சந்தித்துள்ளது முக்கியத்துவம் பெற்றுள்ளது. ஆந்திராவில் உள்ள இரு பிரதான கட்சிகளின் தலைவர்களும் பாஜக கூட்டணியில் சேர ஆர்வம் காட்டுவதையே இந்த அடுத்தடுத்த சந்திப்பு காட்டுவதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவமதிக்கும் வகையில் பேசியதாக திமுக எம்பி ஆர் ஆசாவை கண்டித்து அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர். அப்போது ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தமிழகத்தில் 30 ஆண்டுகள் ஆட்சி செய்த கட்சி அதிமுக தான். இந்த 30 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில் தான் தமிழ்நாடு முன்னேற்றம் அடைந்தது. எம்ஜிஆர் முகத்தை வைத்துதான் திமுக ஆட்சிக்கு வந்தது. எம்ஜிஆரின் முகம் காட்டித்தான் 1967ஆம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்தது. கண்ணுக்கு தெரியாத காற்றில் கூட ஊழல் செய்த ஆர் ஆசாவுக்கு எம்ஜிஆர் பற்றி பேச தகுதி இல்லை, திமுகவை வேரோடு அழிக்க வேண்டும் என எம்ஜிஆர் கூறியது தற்போது நடக்கிறது. அதிமுகவினர் விகுண்டெழுந்ததால் ஆர் ஆசாவால் தாங்க முடியுமா என்றார். எம்ஜிஆர் பற்றி அவதூறு பேசிய ஆர் ஆசாவுக்கு நாவடக்கம் தேவை, அவதூறு பேசுவதை தவிர்த்து ஆர் ஆசா நல்லதை மட்டும் பேச வேண்டும் என தெரிவித்தார். மேலும் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களை திமுக அரசு முடக்கியுள்ளது, மக்களின் 50 ஆண்டுகால போராட்டத்திற்கு மதிப்பளித்து அதிமுகவின் அத்திக்கடவா அவிநாசி திட்டத்தை திமுக கிடப்பில் போட்டது என குற்றச்சாட்டை முன்வைத்தார்.
நாட்டிலேயே மிக உயர்ந்த விருதாக மதிக்கப்படும் பாரத ரத்னா விருது பீகார் முன்னாள் முதலமைச்சர் கர்பூரி தாக்கூர் மற்றும் பாஜக மூத்த தலைவர் எல் கே அத்வானிக்கு வழங்கப்படும் என பிரதமர் மோடி அறிவித்திருந்தார். இந்த நிலையில் நேற்று ஒரே நாளில் 3 பேருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்படும் என்று பிரதமர் மோடி தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் முன்னாள் பிரதமர் பி வி நரசிம்மராவ், தமிழ்நாட்டைச் சேர்ந்த மூத்த வேளாண் விஞ்ஞானி டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன், முன்னாள் பிரதமர் சரண் சிங் ஆகியோருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்படுகிறது. கடந்த 2 வாரங்களில் மட்டும் 5 பாரத ரத்னா விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.